ஓம் கம் கணபதாய நமக சர்க்கம் ஐந்து மாளிகைகளில் தேடுதல் அப்போது பேரறிவாளரான அனுமான் ஆகாயத்தின் நடுவுக்கு வந்துள்ளதும் கிரணங்களோடு கூடியதும் பேரொழியை ஏராளமாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பதும் கொட்டிலில் மதங்கொண்ட காலை திரிவதை போன்றதுமான மிக்க காந்தியுடைய பூர்ண சந்திரனை கண்டார் மக்களுடைய பாவங்களின் விளைவான துயரங்களை போக்கிக் கொண்டும் பெருங்கடலை பொங்கச் செய்து கொண்டும் எல்லா பிராணிகளையும் விளங்கச் செய்து கொண்டும் ஆகாய வீதியில் சென்று கொண்டிருக்கும் தன்னிலவை கண்டார் எந்த திருமகள் உலகில் மந்திரமலையில் வசிக்கிறாளோ அவ்வாறே பிரதோஷ காலங்களில் பெருங்கடலில் உரைகின்றாளோ நீர்நிலை தாமரைகளில் காணப்படுகிறாளோ அவள் ஒளி செழுமை வெற்றி உற்சாகம் மகிழ்ச்சி ஆகியவற்றின் உருவக தேவதை அழகாக சந்திரனிடத்தில் பிரகாசித்தாள் வெள்ளிக்கூண்டில் அடைப்பட்ட அன்னத்தை போன்றும் மந்திர குகையில் இருக்கும் சிங்கத்தை போன்றும் செருக்கு கொண்ட யானை மேல் வீற்றிருக்கும் வீரனை போன்றும் ஆகாயத்தில் இருந்த சந்திரனும் பிரகாசித்தான் கூர்மையான கொம்புகளை உடைய காலை போலவும் உயர்ந்த முகடுகளை கொண்ட மாமலை போலவும் தங்கப்பூன் கட்டிய தந்தங்களை கொண்ட யானை போலவும் எல்லா கலைகளும் நிறைந்த சந்திரன் பிரகாசித்தான் குளிர்ச்சியான பனி மறைக்கப்படாதவனும் சூரியனிடமிருந்து பெற்ற ஒளியால் தன் இருள் நீங்கியவனும் பேரொளி என்ற திருமகள் இடம் கொண்டிருப்பதால் களங்கம் தெரியாமல் போனவனும் முயல் அடையாளத்தை உடையவனுமான பகவான் சந்திரன் பிரகாசித்தான் குகைக்கு வெளியே உள்ள பாறையை அடைந்த சிங்கம் போலவும் பெரும் போர்க்களத்தை அடைந்த அரச யானை போலவும் அரசாட்சியை அடைந்த மன்னன் போலவும் சந்திரன் பிரகாசமாக விளங்கினான் ஒளியுடன் கூடிய சந்திரனின் உதயத்தினால் இருள் நீங்கியது மாமிச பட்சினிகளான ராட்சசர்களின் அதிகமான நடமாட்டம் என்ற குறை வந்தது அழகான பெண்களின் கோபதாபங்களுக்கிறங்க சித்த தோஷங்கள் மறைந்தன பிரதோஷ காலம் என்ற ஸ்வரூபம் சொர்க்க சுகத்தை அளித்தது செவிக்கு இனிமையாக தந்தி வாத்தியங்களின் ஒளி கேட்டது நன்னடத்தை உடைய நாரிமணிகள் தத்தம் கணவர்களோடு உறங்குகிறார்கள் மிகவும் கொடூரமான செயல்பாடுகளுடைய ராச்சுற்றிகளும் உல்லாச விளையாட்டுகளில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் குடிபோதையினால் மதிமழங்கி கிடந்தார்கள் சிலர் தேர்கள் குதிரைகள் யானைகள் நிறைந்திருந்தன வீரலட்சுமியினாலும் நிறைந்திருந்த வீடுகளை மகா புத்திசாலியான ஆஞ்சநேயர் பார்த்தார் ஒருவரை ஒருவர் மேக்கரித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பருமனான கைகளை ஒருவர் மேல் ஒருவர் போட்டுக்கொள்கிறார்கள் குடிமயக்கத்தால் சிலர் பிதற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மதிக்கலங்கிய சிலர் அதட்டி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அரக்கர்கள் ஒருவருக்கொருவர் உரசி கொள்கிறார்கள் பெண்களின் நேசத்தை பெறுவதற்காக விசித்திரமான வேஷங்களை சிலர் தரித்துக் கொள்கிறார்கள் சிலர் உறுதியான விற்களால் நாணேற்றி டங்காரம் செய்கிறார்கள் நேசம் மிகுந்த பெண்கள் தம் கணவருக்கு பரிமள திரவியங்களை பூசிக்கொண்டிருந்தார்கள் மற்றும் சிலர் அயர்ந்த மற்றும் நகைக்கின்றவர்களையும் கோபம் கொண்டவர்களையும் பெருமூச்சு விடுகின்றவர்களையும் அவர் பார்த்தார் அந்த பட்டணம் கர்ஜிக்கின்ற பெரிய யானைகளாலும் பூஜிக்கப்படுகின்ற சான்றோர்களாலும் பெருமூச்சு விடுகின்ற வீரர்களாலும் சீறுகின்ற சர்ப்பங்கள் நிறைந்த மடுபோல் விளங்கிற்று மிகவும் புத்தியுடையவர்களையும் பிரேயமாக பேசுபவர்களையும் ஆஸ்தீக புத்தியுடையவர்களையும் உலகத்தில் சிறப்பாக அறியப்பட்டவர்களையும் பலவித உருவங்களையும் ஆசாரங்களையும் உடையவர்களையும் அழகான பெயருடையவர்களையுமான ராட்சசர்கள் அந்த நகரத்தில் பார்த்தார் அவர் விபீஷணனை போன்று நல்ல அழகுள்ளவர்களையும் பலவிதமான குணங்கள் உடையவர்களையும் தம் குணத்துக்கு ஏற்றபடி செயல்படுகிறவர்களையும் பார்த்து ஆனந்தப்பட்டார் சிலர் ஒளி வீசிக்கொண்டு அழகாக இருப்பதையும் மற்றும் சிலர் குரூபிகளாக இருப்பதையும் பார்த்தார் பின்னர் சான்றோர்களுக்கு ஏற்றவாறு நல்ல குணமுடைய மாதர்களையும் மிகவும் தூய உணர்வுடையவர்களையும் பதியினிடத்திலும் பானத்தினிடத்திலும் ஒட்டுதல் உடையவர்களையும் நட்சத்திரங்கள் போல் ஜொலித்துக் கொண்டிருப்பவர்களையும் அங்கே பார்த்தார் காந்தியினால் பிரகாசிக்கின்றவர்களையும் வெட்கத்தால் அங்கங்களை மூடிக்கொள்கிறவர்களையும் மலர்களால் மறைக்கப்பட்ட பெண் பறவை போல் இரவு வேளையில் மதன கேளிக்கைகளில் தழுவி அணைத்து கொள்ளப்பட்டவர்களையும் அதனால் மிக்க மகிழ்ந்தவர்களையும் அனுமான் பார்த்தார் தங்கம் போன்ற நிறமுடைய சில பெண்கள் படுத்து இருந்தார்கள் சிலர் உருக்கிவிட்ட பொன் வண்ணமாக இருந்தார்கள் சில பெண்கள் வெண்மையான சந்திரன் போலும் இருந்தார்கள் சந்திரன் போல் பிரகாசிக்கும் முகவரிசைகளையும் வளைந்த இமைகளுடன் கூடிய அழகிய கண் வரிசைகளையும் அணிகலன்களின் வரிசையையும் அழகிய மின்னல் மாலை போல் பார்த்தார் நிகரில்லாத அழகையும் அறநெறி தவறாத குலத்தில் தோன்றியவளும் நல்ல இடத்தில் வளர்ந்து பூத்துள்ள கொடி போன்றவளும் மெலிந்த சரீரமுடையவளும் தன் விருப்பப்படி ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக தோன்றிய அழகியான சீதையை மட்டும் காணவில்லை மிக பழமையான சனாதன தர்மத்தில் நிலை பெற்றிருப்பவள் ராமனையே நினைத்துக்கொண்டிருப்பவள் ராமனுடைய பிரிவு காரணமாக துக்கத்தால் பீடிக்கப்பட்டவள் எப்போதும் மதிப்புமிக்க கணவரின் மனத்தில் இடம் கொண்டவள் உத்தமமான ஸ்திரீரத்னங்களில் தலைய வள் பெருகுகின்ற கண்ணீரால் நெஞ்சு அடைக்கப் பெற்றவள் முன்பு ராமனுடன் இருந்தபோது உயர்ந்த மாலைகளை அணிந்த கழுத்தை உடையவள் அழகிய கண்ணிமைகளை உடையவள் இனிய குரலை உடையவள் காட்டில் நர்த்தனம் செய்யும் மயில் போன்றவள் இயற்கையில் பூரண சந்திரன் போன்று அழகிய முகமுடையவளாயினும் இப்போது விரக்தியினால் தெளிவாக பிரகாசிக்காத சந்திரக்களை போன்றும் படிந்த தங்கச்சிலை போன்றும் புண்ணான இடத்தில் செலுத்தப்பட்ட பானம் போன்றும் வாயுவினால் சிதறடிக்கப்பட்ட சிறுமேகங்கள் போன்றும் இருப்பவள் பேசுகிறவர்களுள் சிறந்தவரான சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய மனைவி சீதா சீதாதேவியை வெகுநேரம் தேடியும் காணாததால் துக்கத்தால் தாக்கப்பட்டு மனம் கலங்கி மது இழந்தவர் போலானார் பேரறிவாளரான அனுமான் ஆதி ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தர காண்டத்தில் ஐந்தாம் சர்க்கம் நிறைவடைந்தது Jay Anjaneya.